ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜபடிஸ் தமிழ் சேனல் சாரி காய்ஸ் ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால ஒரு வாரமாக வீடியோ போட முடியல இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோவில் நாம் ஆக்ஷன் காமெடின்னு கலந்த பெஸ்ட்டான அஞ்சு அட்வென்ச்சர் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூவிஸோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் மூவி லிங்க்ஸுக்கு கீழ ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே கிரியேட் ஆகிற அந்த பெல்பட்டன் நம்ம கேட்குங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க ஓகே இஸ் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஃபை ஆல்மோஸ்ட் ஹீரோஸ் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு காமெடியான அட்வென்ச்சர் மூவிங்க இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலருந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா நிறைய குரூப்பு இது வரைக்கும் மனுஷங்களே போகாத ஒரு இடத்துக்கு போய் அவங்களோட கொடியை அங்கே நட்டு வைக்கணும்ட்டு கிளம்புறாங்க அந்த குரூப்பில் நம்ம ஹீரோவும் ஒருத்தருங்க நம்ம ஹீரோ இன்னொரு ஹீரோவுக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு ஒரு டீமையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு மாதக்கணக்காக ட்ராவல் பண்ணி அந்த இடத்த தேடி கிளம்பி போகிறாங்க அவங்க போகிற வழியில் என்னென்ன அட்வென்ச்சர்லாம் சந்திக்கிறாங்க மற்றவங்களுக்கு முன்னாடி இவங்க போய் அவங்க கொடியை அந்த இடத்துல நட்டாங்களா இல்லையா அப்படின்றதுதாங்க இந்த படத்தோட கதை படம் ஃபுல்லாமே செம்ம காமெடியாக போகும் ஒரு காமெடியான அட்வென்ச்சர் மூவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது நம்பர் ஃபோர் ஸ்மால் சோல்ஜர் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஃபேன்டசி கலந்த சயின்ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் மூவிங்க இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலிருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு குட்டி பையன்ங்க அந்த குட்டி பையனோட அப்பா ஒரு டாய் ஸ்டோர் ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருப்பாரு குளோப்டெக்குன்ற ஒரு நிறுவனம் புது வகையாக மைக்ரோ சிப்பெல்லாம் பயன்படுத்தி பொம்மைகளை உருவாக்குறாங்க அந்த பொம்மைகள்லேருந்து ஒரு செட்டை நம்ம ஹீரோ குட்டி பையன் அவங்க கடையில் வாங்கி வைக்கிறான் ஆனால் அந்த பொம்மைகளில் மைக்ரோ சிப் பொறுத்துனதுனால எல்லாத்துக்குமே உயிர் வந்துடுதுங்க உயிர் வந்த பிறகு செம்மையாக அட்டகாசம் பண்ண ஆரம்பிக்குது எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா மனுஷங்களையே போட்டு தள்ளுற அளவுக்கு அட்டகாசம் பண்ண ஆரம்பிக்குதுங்க இது அந்த குட்டி பையனுக்கு தெரிஞ்சு அந்த குட்டி பையனும் பக்கத்து வீட்டில் இருக்கிற நம்ம ஹீரோயின் குட்டி பொண்ணும் சேர்ந்து அந்த பொம்மைகிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு மற்ற எல்லாருக்கும் தெரிய வச்சு அந்த பொம்மைகளை அழிச்சாங்களா இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை படம் ஃபுல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் ஒரு சூப்பரான சயின் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் மூவி பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது நம்பர் த்ரீ ஜிஐ ஜோ த ரைஸ் ஆஃப் கோப்ரா இந்த படம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஆக்ஷன் கலந்த சயின் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் மூவிங்க இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலிருந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் சேர்ந்து மிலிட்ரியில் இருக்கிற ஜோன்ற ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷனில் போய் ஜாயின் பண்ணுறாங்க அவங்க ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே கோப்ரான்ற ஒரு தீவிரவாத ஆர்கனைசேஷன் மிலிட்ரி பேஸை தாக்கி இருந்து நானோ பட்ஸ் எல்லாம் ஆட்டியாக போட்டு போய்றாங்க அதை வச்சு அவங்க உலகத்தில் இருக்கிற முக்கியமான இடங்களை பூராமே அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் அவரோட டீம்மேட்ஸும் சேர்ந்து அவங்கள தடுத்து அந்த இடத்தெல்லாம் அழிக்காமல் காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை படம் ஃபுல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும் ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் மூவி பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது நம்பர் டூ ஜிஐ ஜோ ரீடெயலன் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நம்ம ராக்கும் ஒரு ஹீரோவாக நடிச்சிருப்பாருங்க போன படத்தில் பார்த்தா ஜிஐஜோ படத்தோட கண்டினியூஸ் பாட்டு தான் இந்த படம் இதுவும் ஒரு சூப்பரான ஆக்ஷன் கலந்த சயின் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் மூவிங்க ஐஎம்டிபிலிருந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபுர தீவிரவாத அமைப்போட தலைவனை ஜோஸ் ஆர்கனைசேஷன் ஒரு சீக்கிரட்டான இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க ஸோ அந்த தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க அந்த மிலிட்ரி பஸ்ஸையை தாக்கி அவங்க தலைவனை காப்பாற்றி கூட்டு போயிடுறாங்க அவங்க தலைவன் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காண்டி ஒரு பெரிய பிளான் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த பிளான நம்ம ராக்கும் அவரோட லீடரும் டீம்மேட்ஸும் சேர்ந்து அந்த பிளான கண்டுபிடிச்சு அவங்கள உலகத்தை அழிக்க விடாமல் தடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை படத்தோட இருந்து எண்டிங் வரைக்கும் செம்ம விறுவிறுப்பாகவே போய்கிட்டு இருக்கோம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் பார்க்கலனா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது அன்பைனலி நம்பர் ஒன் த ஏ டீம் இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு சூப்பரான ஆக்ஷன் கலந்த அட்வென்ச்சர் மூவிங்க இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலிருந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஹீரோஸுங்க நாலு பேருமே ஆர்மியில் ஒரே டீமாக இருப்பாங்க அவங்க கிட்ட எந்த மிஷினை கொடுத்தாலுமே பக்காவாக முடிச்சுட்டு வந்துடுவாங்க புதுசாக ஒரு மிஷின் வருது ஆனால் அதை நம்ம ஹீரோஸோட டீமுக்கு கொடுக்காம வேற ஒரு டீமுக்கு தூக்கி கொடுத்துட்றாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோ சும்மா இருக்க முடியாம அந்த மிஷினை முடிக்கிறதுக்காண்டி கிளம்பி போகிறாங்க ஆனால் அந்த மிஷினில் செம்மையாக சொதப்பிடுறாங்க அதனால அவங்கள குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வேற வேற ஜெயிலில் அடைச்சி வச்சிடுறாங்க நம்ம நாலு நாளிகரவசமே அந்த இருந்து தப்பிச்சு வந்து உண்மையான குற்றவாளியை தேடி கண்டுபிடிச்சு நாங்கள் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சாங்களா இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை படத்தோட இருந்து எண்டிங் வரைக்கும் செம்மவே இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக இருக்கும் பார்க்கலன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டி விட்டுருங்க அப்புறம் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமைக்கிட்டு கூடவே கிரியேட் ஆகிற அந்த பெல் பட்டனையும் அமைக்கிருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பை